ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா டிசிஎஸ்சில் நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் கிடையாது டைரக்ட் எக்யூப்மெண்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் யாருக்கும் எலிஜிபிலிட்டி ஃபுல் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எக்யூப்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்கேன் போத்தர் ஃபி மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரம் நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க எந்த விதமான தேர்வும் இல்லை ஆட்கள் நேர்காணல் அடிப்படையில் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுவார் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வித் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க இது கல்வி தகுதின்னு பார்த்தீங்கனாக்கா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கனாக்கா இருபத்தைந்தாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரை வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு வேலை எப்படி அப்ளை பண்ணுன்ற டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லுங்க அதை பேஜ் ஒரு வியூ நாட் கம்ஃபர்டபுள் ஆஃப் டூ மொபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுன்னா நீங்கள் மொபைலுக்கு மாற்றத்துக்கு பதிலாக இதை வந்து என்ன பண்ணுன்னா மேலே ப்ரௌசரில் த்ரீ டாட் இருக்கோ அதை கிளிக் பண்ணி மொபைல் வர்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் ஒர்ஷனாக மாற்றுங்க இப்போ மொபைல் வருஷனில் இருக்குது இதை நான் டெஸ்க்டாப் ஒர்ஷனாக மாற்றினோடனே ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வியூ ஆகும் மொபைல்லேயே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பார்த்தீங்கனாக்கா டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் நவுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இரண்டு விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து கோடிங் பேஸ் பண்ணி ஜாப் இது கோடிங்னால் அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க கோடிங் நாலேஜ் இருக்கவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிபிஓ அண்டு கேஓ நாலேஜ் பேஸ் பேஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸு அண்டு பிஸ்னஸ் ப்ராசஸிங் நாலேஜின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிபிஓ மெத்தட்லேயும் ஒர்க் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எது வேணுமோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் பிஸ்னஸ் பிஓஎஸ் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனா அதுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் போகும் த டாட்டா கன்சல்டன்டி சர்வீஸ் பிபிஎஸ் இஸ் அ லார்ஜ் போல் இண்டஸ்ட்ரி டொமைன் எக்ஸ்பர்ட் அரிஜென்டல் சர்வீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஐடிஐ கொடுத்துருக்கு ஐடிஐ கொடுத்தோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட முடியும் இந்த டிசிஎஸ் ஐடி பட்டன் அல்லதுனா பிபிஎஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா டிசிஎஸ் பிபிஎஸ்க்கான டைட்டில் வந்து செலக்ட் பண்ணுறோம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேஸ் பண்ணி டாக்டர் இது பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு அதுக்கப்புறம் மிடில் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜென்ட்ரு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இன்ஸ்டியூட்டு குவாலிஃபிகேஷன் என்னன்றது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் க்ளிக் பண்ணோன்னே என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு தான் இயர் ஆஃப் பாசிங்யூ சோர்ஸ் ஆஃப் டைப்பு சோர்ஸ் நேமு செலக்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி கேப்சர் ரெஜிஸ்டர் பண்ணி சம்மிட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டீடைல் பர்சனல் டீடைல் முடிச்சோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ்சுக்கான லாகின் டெஸ்ட் ஒன்று இருக்கும் இது வந்து பிஸ்னஸ் ஏன்டன்றதுனால பிபிஎஸ்க்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின் தான் கேட்பாங்க அதாவது பிபிஓவில் எப்படி ஒர்க் பண்ணுன்றதை பேஸ் பண்ணி ஐடினா ஐடி பேஸ் பண்ணி ஒரு இருபது கொஷின் கேட்பாங்க நீங்கள் அதை முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக செலெக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து பர்சனல் செலக்டட் இன்டர் லெட்ரு இன்டர்வியூ லெட்ரு அது எல்லாமே வந்துடும் இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆன்லைன் டெஸ்ட்டு ஒன்று நடக்கும் இது ரெஜிஸ்டர் பண்ணி உடனே அது டெஸ்ட்டில் க்ளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே இருக்குது அந்த டெஸ்ட்டு போஸ்டிங் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் டெஸ்ட்டு தான் உங்கள் வீட்டிலேருந்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இதை டெஸ்ட்டு முடித்தோடனே உங்களுக்கு செலெக்ஷன் அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும் வாக் அது வந்து ம பர்சனல் இன்டர்வியூ மொபைல் மூலமாக நடக்கும் அதை வாக்கு அதாவது வீட்டிலேருந்து இருந்து நீங்கள் ஜூம் கால் மூலமாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அட்டன் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கான போஸ்ட்டுக்கு எங்கே அதை இன்டர்வியூவில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனவுடனே அவங்க கஸ்டமருக்கு அந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆனவுன்னா எம்ப்ளாய்க்கு கம்பெனிக்கு நீங்கள் உங்களை போஸ்டுக்கு போட்டு ஒர்க்கு கொடுத்துருவாங்க அதை பேஸ் பண்ணி வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அவங்களும் அதான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சி இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ